அது வந்து கொஸ்டின் நம்பர் 6 பார்ட் நம்பர் 14 பார்க்குறோம். ஏ ஸ்டோன் இஸ் ட்ராப்ட் இன் ஏ பாண்ட் காசிங் ரிப்பில்ஸ் இந்த கான்செப்டிக் சர்க்கிள். இப்போ நம்ம ஒரு ஸ்டோன் வந்து ஒரு பாண்டில் போடுறப்போ கண்டிப்பாக வந்து ஆட்டோமேட்டிக்காக கான்செப்டிக் சர்க்கிள்ஸ் வந்து உருவாகும் இல்லையா. இந்த ரேடியஸ் ஆர் ஆஃப் த அவுட்டர் ரிப்பில். அப்போ இந்த மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும், அந்த அவுட்டர் ரிப்பிலுடைய அந்த ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறப்போ இந்த டோட்டல் ஏரியா வந்து அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து கேட்குறாங்க. அதாவது ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகாக அந்த ஏரியாவும் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து இன்க்ரீஸிங் அட் 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னா ரேடியஸ் ஆர் ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸிங். இதில் மட்டும் இந்த இந்த இது கவனமாக புரிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா, நம்ம ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஏ பை டிடி கண்டுபிடிக்கணும். ஏ ஃபார் ஏரியா, ஏன் இந்த இடத்துல டி போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பர் செகண்ட்னு கொடுத்துருக்குது. ஒவ்வொரு செகண்டுக்கு ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எந்த அளவில் 2 சென்டிமீட்டர் அளவில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கரஸ்பாண்டிங்காக அதனோட ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அந்த விதத்தில் டிஏ பை டிடி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது டிஆர் பை டிடி. இங்கே ஏன் கீழே டி போடுறோம் அப்படின்னா கொஸ்டினில் நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது, செகண்ட் கொடுத்துருக்கறனால டிடி போடுறோம். இங்கே ரேடியஸ்னால் இந்த கொஸ்டினில் வந்து ரேடியஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டிஆர் பை டிடி. ஸோ டிஆர் பை டிடி கொஸ்டினில் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இங்கே எங்கேயும் ரேடியஸ் இருக்குமே, மிச்ச ஒன் ஆரம் 5 சென்டிமீட்டர் இல்லையா. ஸோ இந்த இங்கே இருக்கு பாரு, ரேடியஸ் வந்து 5. ஸோ ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கு, டிஆர் பை டிடியும் கொடுத்துருக்கு. யூ வாண்ட் டு ஃபைண்ட் டிஏ பை டிடி. ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர், வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். டிஃபரன்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி, ஏன் வித் ரெஸ்பெக்ட் டு டி, டி ஃபார் டைம். ஏன் வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படின்னா கொஸ்டின்ல பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஏ பை டிடி ஈக்குவல் டு 5. இந்த 2 எங்கே வரும், சைடில் வரும். 2R இன்ட்டு இம்மீடியட்டாக டிஆர் பை டிடி எழுதணும். இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், எதனால் டிஆர் பை டிடி எழுதுறாங்க, இது எதுக்காக எழுதுறாங்க அப்படின்னா, இங்கே டி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே ஆரும் இங்கே டியும் இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன எழுதணும், டிஆர் பை டிடி அப்படின்னு சொல்லி எழுதணும். டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ டிஏ பை டிடி ஆட் இங்கே என்ன கொடுத்துருக்கு, ஆர் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறப்ப என்ன வரும் அப்படின்னா 5 × 2 × 5 × டிஆர் பை டிடி என்ன கொடுத்துருக்கு, 2 சென்டிமீட்டர். இதனுடைய வேல்யூ வந்து 2 சென்டிமீட்டர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 25. கண்டிப்பாக யூனிட் எழுதணும், ஏரியா பரப்பளவு அப்படிங்கிறப்ப என்ன எழுதணும், ஸ்கொயர் சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஸோ ஒரு ஒரு செகண்டுக்கும் இவ்வளோ ஏரியா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ.